இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? எவ்வளோ பேர் இயேசப்பாவோட வார்த்தையை கேட்க ஆர்வமா இருக்கீங்க? உங்களுக்கு கஷ்டம் வர்ற நேரத்துல நீங்க இயேசப்பாவை நோக்கி நீங்க ஜெபம் பண்ணிருக்கிறீங்களா? அவரை நோக்கி ஒரு வேண்டுதல் பண்ணிருக்கிறீங்களா? ஏன்னா அவருடைய வசனம் சொல்லுது, ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் அப்படின்னு வசனம் சொல்கிறது. சரிங்களா? எப்பொழுதும் நமக்கு என்னென்ன கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம இயேசப்பாவை ஜெபம் பண்ணி ஜெபத்தோட நம்ம இயேசப்பாட்ட வேண்டுதல் செய்யணும். ஓகேவா? சரி, இப்ப நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம பாடல் பாடுவோம் இல்லையா? இப்ப எல்லாரும் இருந்த இடத்திலேயே முழங்கால் படியிட்டு கண்களை மூடி கரங்களை கூப்பி இயேசப்பாவை நோக்கி பாடல்கள் மூலம் அவரை துதிப்போமா? ஜபம் பண்ண போறோம். எல்லாரும் மறுபடியும் இருந்த இடத்திலேயே முழங்கால் படியிட்டு கரங்களை கூப்பி கை கண்களை மூடி ஏசப்பாவை நோக்கி நம்ம பயபக்தியோட நம்ம ஜபம் பண்ணலாமா? எல்லாரும் கண்களை மூடுங்க. எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் அப்பா. இந்த நாளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த நாளில் நடக்க போகிற குறிப்பாக பாடல்கள் மூலமாகவும் வசனங்கள் மூலமாகவும் கதைகள் மூலமாகவும் நீர் இந்த பிள்ளைகளோட கூட இடைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்று கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் என்று வசனம் சொல்கிறது இயேசப்பா. இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல ஞானத்தை நீ கொடுக்கறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. விசுவாசம் என்கிற மன கண்களை நீ கொடுக்கறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் ஜெபம் பண்ணி முடிச்சாச்சு. இப்ப நம்ம நெக்ஸ்ட் ஆக்ஷன் சாங் போலாம். முதலாவது, கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போம் என்று சொல்ல அது அப்புறம் போம். ஆமென். நமக்கு கடுகளவு விசுவாசம் இருந்தா போதும், இயேசப்பா ரொம்ப பிரியப்படுவார். நமக்கு ஒவ்வொரு வேண்டுதல்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதுல நம்ம இயேசப்பாவை விசுவாசமா ஒரு கடுகு அளவு விசுவாசம் இருந்தால் போதும், நம்ம இயேசப்பா மகிழ்வா அவ நம்ம இயேசப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சரியா? இந்த வசனத்தை குறித்து நாம் ஒரு பாடலை பார்ப்போமா? Thank you.
சிறிதளவு விசுவாசம் இருந்தால் போதும் கலக்கு கலக்குன்னு உலகை கலக்கிடலாமே கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும் கலக்கு கலக்குன்னு உலகை கலக்கிடலாமே கர்த்தர் மேல் நம்பிக்கை இருந்தால் போதும் கர்த்தர் உன்னை மேன்மேலும் உயர்த்திடுவாரே கர்த்தர் மேல் நம்பிக்கை இருந்தால் போதும் கர்த்தர் உன்னை மேன்மேலும் உயர்த்திடுவாரே கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும் கலக்கு கலக்குன்னு உலகை கலக்கிடலாமே கர்த்தர் மேல் நம்பிக்கை இருந்தால் போதும் கர்த்தர் உன்னை மேன்மேலும் உயர்த்திடுவாரே கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும் கலக்கு கலக்குன்னு உலகை கலக்கிடலாமே கர்த்தர் மேல் நம்பிக்கை இருந்தால் போதும் கர்த்தர் உன்னை மேன்மேலும் உயர்த்திடுவாரே குட்டீஸ், இப்போ நம்ம ஒரு ஆக்ஷன் சாங் பார்த்தோம் இல்லையா, அடுத்ததுக்கு போகலாமா? நம்ம ஏசப்பா நம்ம வீட்டுக்கு வந்தால் எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? நம்ம ஏசப்பா வந்தால் அந்த வீட்டில் சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும், சண்டையே இருக்காது. ஏசப்பா நம்ம வீட்டுக்கு வந்தால் சண்டையே இருக்காது, நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேல் இருக்கும் என்று வசனம் சொல்கிறது. நம்ம ஏசப்பா வந்தால் எப்பொழுதும் நமக்கு மகிழ்ச்சியாகவே இருக்கும், சமாதானமாகவே இருக்கும், சுகமாகவே இருக்கும். ஆனால் ஏசப்பா வராத வீடு எப்படிமா இருக்கும்? சண்டையோட கூடிய அந்த வீடாக தான் இருக்கும். சரிங்களா, இந்த வசனத்தை குறித்து நாம் ஒரு பாடலை பார்ப்போமா? வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, சந்தோஷமே. இயேசு வந்த வீட்டிலே சண்டை இல்லையே, இயேசு வந்த வீட்டிலே சண்டை இல்லையே, இயேசு வந்த வீட்டிலே சண்டை இல்லையே, சண்டை இல்லையே. இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, சமாதானமே. இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, சந்தோஷமே. இயேசு வந்த வீட்டிலே சண்டை இல்லையே, இயேசு வந்த வீட்டிலே சண்டை இல்லையே, இயேசு வந்த வீட்டிலே சண்டை இல்லையே, சண்டை இல்லையே. இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, சமாதானமே. ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம ஆக்ஷன் சாங் பண்ணியாச்சு, இப்போ நம்ம மனப்பாட வசனம் போக போகிறோம். மனப்பாட வசனம் இப்போ படிக்க போகிறோம் இல்லையா? எல்லாரும் பைபிளை எடுத்து வச்சுட்டு லூக்கா 1:13 அந்த வசனத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அக்கா உங்களுக்கு மனப்பாட வசனம் சொல்லித்தரேன். லூக்கா 1:13, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இந்த வசனத்தை நான் ஆக்ஷன் மூலமாக சொல்லித்தரவா? லூக்கா 1:13, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. மறுபடியும் சொல்லித்தரேன், லூக்கா 1:13,
பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இந்த வசனத்தை நீங்க படிக்கணும். அடுத்த வாரம் வர வரைக்கும் இந்த வசனத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும், சரிங்களா? சரி, இப்ப நம்ம கதைக்குள்ள போவோமா? நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க திடீர்னு இறந்து போயிட்டாங்கன்னா, அதாவது செத்து போயிட்டாங்கன்னா, அவங்கள பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும்? அவங்க கண்ணு முழிக்க மாட்டாங்களா? திடீர்னு எந்திரிச்சிருந்து நம்மகிட்ட பேச மாட்டாங்களா? இல்லை நம்ம கூட இருக்க மாட்டாங்களா அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? ஆனால் அந்த செத்து போனவங்க திடீர்னு எழுந்து உட்காந்துருக்குறாங்க. திடீர்னு எழுந்து உட்காந்துட்டு இருக்கும் போது நமக்கு என்ன தோணும்? அதே மாதிரி தான் ஏசப்பா யவீரோட மகளை உயிரோட எழும்ப செய்திருக்காங்க. அந்த கதையை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னைக்கு நான் அந்த கதையை தான் உங்கள்ட சொல்ல போகிறேன். ஸ்டோரிக்குள்ளே போவோமா? ஜப ஆலய தலைவனாகிய யவிரு என்பவன் ஏசப்பாவை பார்த்த உடனே ஓடி வந்து ஏசப்பா காலில் விழுகிறான். ஏன் விழுகிறானா? யவிருக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணு ரொம்ப மரண அவஸ்தைப்பட்டு கொண்டு இருக்கிறாள். செத்து போற நிலைமையில இருக்கா. ஏசப்பா வந்து ஏசப்பாவோட காலில் வந்து விழுந்து, ஏசப்பா என்னுடைய மகள் மேல உன்னுடைய கையை வையும், அப்பொழுது அவள் சொஸ்தமாவாள், அப்பொழுது அவள் குணமாவாள் என்று யவிரு சொல்றாங்க. ஏசப்பா நீங்க எங்க வீட்டுக்கு வந்தா என் பொண்ணு சாகுற நிலைமையில இருக்கா, நீங்க வந்து என் பொண்ணு மேல ஒரு கைய வச்சா போதும், அவ உடனே எழுந்துருவா அப்படின்னு சொல்றாங்க யவிரு. சரி, ஏசப்பா வந்து கேள்விப்பட்டு சரி வாங்க வீட்டுக்கு போகலான்னு போய்கிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும் போது நிறைய பேரு ஏசப்பாவை அறிஞ்சவங்களும் ஏசப்பாவை அறியாதவங்களும் ஏசப்பா யாருன்னே தெரியாதவங்களும் தெரிஞ்சவங்களும் எல்லாரும் ஏசப்பாவை சுத்தி சுத்தி நிக்கிறாங்க. ரொம்ப கூட்டமா நிக்கிறாங்க. நிக்கும் போது அப்ப கூட்டமா இருந்தா அப்படி இப்படின்னு இடிச்சுட்டு இடிச்சுட்டு தானே எல்லாரும் போக முடியும். அப்பதான் 12 வருஷமா ஒரு அம்மா நோயினால ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாங்க. அப்ப அவங்க நிறைய டாக்டர்கிட்ட போயிட்டாங்க, நிறைய வைத்தியர்கிட்ட போயிட்டாங்க, நிறைய மாத்திரை மருந்து எடுத்துக்கிட்டாங்க. ஆனாலும் அவங்களுக்கு சரியாகவே இல்லை. ஆனா ஏசப்பா வந்துட்டாரு அப்படின்னு கேள்விப்பட்ட உடனேயே ஏசப்பாவை நம்ம பார்க்கணும், ஏசப்பாட்ட போனா நமக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு விசுவாசத்தோட போறாங்க. பார்த்தா ரொம்ப கூட்டமா இருக்கு, ஏசப்பா இல்ல. அப்ப அவங்க பக்கத்துல போகிறதுக்கே இவங்க ரொம்ப பயப்படுறாங்க. அவங்கள்ட்ட போய் பேசுறதுக்கே, சரி இவங்களோட வஸ்திரத்தை தொட்டா, அவங்களோட வஸ்திரத்தை நான் தொட்டா நான் சுகமாயிடுவேன் அப்படின்னு அந்த அம்மா நினைக்கிறாங்க. அந்த கூட்டத்துல ஏசப்பாவோட ட்ரெஸ்ஸை நான் தொட்டா கூட நான் சுகமாயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பாவோட வஸ்திரத்தை தொல்றா. தொட்ட நிமிஷமே அவ சுகமாயிட்டான். 12 வருஷமா ரொம்ப வியாதியால கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அவ, ஆனா ஏசப்பாவோட வஸ்திரத்தை தொட்டா அவள் நிச்சயமாகவே சுகம் ஆகிட்டாள். திடீர்னு ஏசப்பா திரும்பி பாக்குறாங்க, யாரோ என்னை தொட்டாங்க, யாரோ என்னை தொட்டாங்க அப்படின்னு. அப்ப பேதுரு சொல்றாங்க, இவ்வளவு கூட்டத்துல யார் உங்களை தொட்டாங்க அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது, இதெல்லாம் சர்வ சாதாரணம், ஏன்னா கூட்டத்துல யார் வேணாலும் தொடலாம், யார் வேணாலும் இது பண்ணலாம்ல அப்படின்னு பேதுரு சொல்றாங்க. ஏசப்பா சொல்றாங்க, இல்ல என்னட்ட இருந்து ஒரு வல்லமை வெளிப்பட்டது அப்படின்னு ஏசப்பா சொல்றாங்க. என்னது, என்னட்ட இருந்து ஒரு வல்லமை வெளிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி பாக்குறாங்க, யார் என்னை தொட்டது, யார் என்னை தொட்டது அப்படின்னு. அப்புறம் இத வந்து அந்த அம்மா கேள்விப்பட்டுட்டாங்க, ஐயோ நம்ம தானே தொட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட அந்த அம்மா வந்து ரொம்ப பயந்து போய் ஏசப்பாவோட காலில் போய் விழுகிறாங்க. ஏசப்பா நான் தான் உங்களோட வஸ்திரத்தை தொட்டேன், 12 வருஷமா நான் வியாதினால ரொம்ப அவஸ்தப்பட்டுட்டேன், உங்களோட வஸ்திரத்தை நான் தொட்டா நான் சுகமாவேன் என்று ஒரு நம்பிக்கையோட நான் உங்க வஸ்திரத்தை தொட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ஏசப்பா என்ன சொல்றாங்க, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீக்கி நீ சுகமாயிரு அப்படின்னு ஏசப்பா அந்த அம்மாட்ட சொல்றாங்க. சொல்லி கொண்டிருக்கும் போது
அப்போ யவிரு வீட்டிலேருந்து அந்த மக செத்து போயிட்டாங்களா, அவங்க வர்றாங்க. அவங்க வந்து ஏசப்பாட்ட சொல்கிறாங்க, யவிருட்டையும் சொல்கிறாங்க ரெண்டு பேர்ட்டையும், உன் மகனை செத்து போயிட்டாலே அப்புறம் எதுக்கு ஏசப்பாவை கூட்டிகிட்டு வந்துக்கு ரொம்ப கஷ்டப்படுத்துகிற அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஏசப்பா வந்து யவிருவை பார்த்து என்ன சொல்கிறாங்க, பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாக இரு. என்ன சொல்கிறாங்க யவிருட்ட, பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாக இரு அப்படின்னு ஏசப்பா யவிருவை பார்த்து சொல்கிறாங்க. சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போகும்போது அந்த பொண்ணு தான் இறந்துருச்சு, அந்த பொண்ணு தான் செத்து போயிடுச்சு. அப்புறம் அந்த வீட்டில் எல்லாரும் அழுகிறாங்க, ரொம்ப புலம்புறாங்க, கொட்டு சவுண்டுலாம் நல்லா கேட்குது அந்த வீட்டில். போன உடனே ஏசப்பா அந்த வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு பேதுரு, யோவான், யாக்கோப்பு இவங்க மூணு பேரையும் உள்ளக்க கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போகும்போது ஏசப்பா சொல்கிறாங்க அந்த பொண்ணை பார்த்துட்டு, இந்த பொண்ணு செத்து போகலை, தூங்கிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது, இந்த பொண்ணு செத்துலாம் போகலை, தூங்கிக்கிட்டு இருக்கா, நித்திரையா இருக்கா அப்படின்னு ஏசப்பா சொல்லும் போது எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்க. ஏன்னா செத்து போயிட்டாலே செத்து போனவை எப்படி தூங்குறான்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க, சிரிக்கிறாங்க ஏசப்பாவை பார்த்து. அதுக்கு ஏசப்பா எல்லாரையும் வெளியில் அனுப்பிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த பொண்ணோட கையை பிடிச்சி தலித்தாகுமி அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது தலித்தாகுமி அப்படின்னா, சிறு பெண்ணு எழுந்துடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏசப்பா அந்த பொண்ணை பார்த்து என்ன சொல்கிறாங்க, கையை பிடிச்சி சிறு பெண்ணு எழுந்துடு அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன மாத்திரமே அந்த பொண்ணு எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டா. ஆச்சரியமாக இருக்கு இல்லையா, செத்து போன ஒரு பொண்ணு இப்போ உயிரோடு எழுந்து நடக்கிறா அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும்ல. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று வசனம் சொல்லுது. நம்ம ஏசப்பாவை விசுவாசிச்சோம்னா எல்லாமே நடக்கும். எப்படி அந்த 12 வருஷமா ஒரு அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க, இப்ப பார்த்தா யவிரு மகள் எப்படி செத்து போயிட்டாங்க, ஆனா இவங்க ரெண்டு பேரும் சுகத்தை பெற்றுக்கொள்ளலையா. ஏசப்பாட்ட எப்படி பெற்றுக்கொண்டாங்க, விசுவாசத்தினால பெற்றுக்கொண்டாங்க. நம்ம என்ன பண்ணணும், நம்ம எப்பவுமே ஏசப்பாவை நோக்கி என்ன ஜெபம் பண்ணுவோம், நான் எங்கள் அம்மா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஏசப்பா எங்கள் அம்மா அப்பா சரியாகணும், எங்கள் அம்மா அப்பா சரியாகணும், எங்கள் அம்மா அப்பா நல்ல வேலைக்கு போகணும் அப்படி தானே நம்ம சொல்லுவோம். ஆனால் நீங்கள் இனிமேல் எப்படி சொல்கிறீங்கன்னா, இயேசுவின் நாமத்தினால எங்கள் அம்மா அப்பா சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க என்று நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் ஏசப்பாவை ஜபம் பண்ணும்போது விசுவாசத்தோடே நம்ம ஜபம் பண்ணுனா எல்லாமே நடக்கும். சரிங்களா, இந்த கதை இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, அடுத்த வாரம் உங்களுக்கு வேற ஒரு கதை சொல்றேன். இப்போ நம்ம ஆக்ஷன் சாங் போலாமா? கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஏசப்பாவை நம்ம எப்பவுமே பாடி பாடி அவருடைய நாமத்தை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா, ஏசப்பாவோட பாட்டை ஒவ்வொரு நாளும் நம்ம பாடணும். ஒவ்வொரு நாளும் அவருடைய நாமத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவருடைய வசனம், ஒவ்வொரு வசனமும் நம்ம படிக்கிறோம் இல்லையா, அந்த ஒவ்வொரு வசனத்தையும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நம்ம எல்லார்கிட்டையும் அந்த வசனத்தெல்லாம் சொல்ல சொல்ல ஏசப்பாவை எல்லாத்துக்கும் அறிமுகப்படுத்தணும். ஏசப்பாவே யாருன்னு தெரியாதவங்க எல்லாருக்கும் ஏசப்பானா இவர் தான், ஏசப்பானா நல்லவர் அப்படின்னு நம்ம எல்லார்கிட்டையும் சொல்லணும். ஓகேவா, சரி நம்ம இந்த வசனத்தை குறித்து ஒரு பாடலை பார்ப்போமா? Sing to the Lord, la 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 la, praise God's name. Glory, hallelujah, proclaim His salvation day after day. Psalms 96:2. Sing to the Lord,
La 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 la, praise God's name. Glory, hallelujah, proclaim His salvation day after day. Psalms 96:2. சாங் பார்த்தாச்சு, பண்ணியாச்சு, ஜாலியா இருக்கா? இப்ப நம்ம ஜெபம் பண்ணி முடிச்சிருவோமா? எல்லாரும் மறுபடியும் இருந்த இடத்திலே முழங்கால் படியிட்டு கைகளை கூப்பி கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணி முடிச்சிடுவோமா? ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த அருமையான நாளை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி அப்பா. இவ்வேளையிலே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல விசுவாசம் என்கிற மன கண்கள் உண்டாகுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லியிருக்கிறதே ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய வசனத்தை கொண்டு விசுவாசமாய் இருக்கிறதற்காக நல்ல ஞானத்தை நீர் கொடுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. எங்கள் துதி கன மகிமையா உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஆமேன். ஓகே, நம்ம ஜபம் பண்ணி முடிச்சாச்சு. இன்னைக்கு நம்ம நிறைய பாட்டு, நல்ல சூப்பரான ஒரு கதை பார்த்தாச்சு இல்ல? அடுத்த வாரம் நான் உங்களோட மனப்பாட வசனம், பாட்டு, கதை இது மூலமாக நான் உங்களை சந்திக்கிறேன். இத்துடன் நான் உங்களிடம் இருந்து விடை பெறுவது. நான் உங்கள் ரஷினி விக்டோரியா.